தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதி நீர்நிலைகளில் அமைந்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரம் கிராமத்தில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 35 ஆண்டுகளாக தாங்கள் அனுபவித்து வரும் 31.37 ஏக்கர் பரப்பளவிலான அரசு புறம்போக்கு நிலத்தை தங்களுக்கு ஒதுக்கும்படியும் வித்தியாச தொகையும் செலுத்த தயாராக இருப்பதாகவும் சாஸ்திரா பல்கலைக்கழகம் வைத்த கோரிக்கையை நிராகரித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. மேலும் 4 வாரங்களுக்குள் இடத்தை காலி செய்யும்படி தஞ்சை வட்டாட்சியர் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சாஸ்திரா பல்கலைக்கழகம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி என் மாலா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சாஸ்திரா ஆக்கிரமித்துள்ள 30 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தில் ஒரு பகுதி நீர்நிலை என்பதால் மே மாத அரசாணை பொருந்தாது என அரசு கூறுகிறது. இதனால் ஆக்கிரமிப்பு நிலம் நீர்நிலைதான் என்பதை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசின் நடவடிக்கையால் அங்கு தங்கியுள்ள மற்றும் பயிலும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் வழக்கு முடியும் வரை சாஸ்திரா பல்கலைக்கழக கட்டிடங்கள் சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 24 தேதிக்கு தள்ளி வைத்தனர்.